ஹாய் ஹலோ, ஐ எம் ஷோபா. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் ஜாயினிங் இருந்தது. அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் காலையிலே கிளம்புனாங்க. சரி, நீயும் வா, வீட்டை அப்படியே பார்த்துட்டு வந்துடலான்னு சொன்னதுனால எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். நாங்கள், அப்பா, குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காலையிலே சூப்பராக கிளம்பியாச்சு. போகிற வழியிலேயே சூப்பராக இருந்தது. கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு சொன்னதுனால அந்த மலைக்கு பக்கத்துலலாம் போய் சூப்பராக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பக்கத்துலேயே ஒரு டீ கடை வேறு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு டீ, பிஸ்கெட்டு, வடை, அது மாதிரி எல்லாம் ஸ்நாக்ஸையும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. அப்படியே தூத்துக்குடி ரீச் ஆகிடுச்சு. என் பையன் ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கி வச்சுட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு வேலையாக கேஸ் தான் புக் பண்ணணும். பரூஜில் இருந்த வரைக்கும் அந்த கேஸ் பிரச்சனை எங்களுக்கு இல்லை. பைப்லைன் கேஸ்னால சூப்பராக அந்த பிரச்சனை இல்லாமல் போச்சு. இங்கே வந்த உடனே கேஸ் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த வேலை தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை புக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். குவார்டர்ஸ்குள்ளேயே சர்ச் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க அப்பா. அதனால மூணு பேரும் அங்கே கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு சூப்பராக. பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பரான ஒரு வீடு. நான் வந்து வீட்டை வந்து சுற்றி காட்டுன மாதிரி காட்டலை. ஏன்னா எந்த பக்கேஜுமே எனக்கு வரல அந்த டைமில். சும்மா ரேண்டமாக தான் நான் காட்டியிருப்பேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த கார்டன் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் அந்த கார்டனில் எந்த வீட்டில் பார்த்தாலுமே மருதாணி செடி தான். மருதாணின்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம். கிடைக்காதான்னு ஏங்கிற நாட்கள்லாம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே ரெண்டு மூணு செடியாவது இருக்குது. என் வீட்லேயே மூணு செடி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ வரைக்கும் நான் அரைச்சி வைக்கலை, அது வேறு விஷயம். டைம் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ப்ளஸ் இப்போ எனக்கு கொஞ்சம் ஃபீவராக வேறு இருக்குது. அதனால் கொஞ்சம் கிளைமேட் மாறுறதுனால எதுவும் பண்ண முடியல. இது எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளது. அவ்வளோவுமே எங்கள் மாடியில் தான் கடந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. முந்தின நாள் வந்து சரியான மழை இருந்ததுனால கிளைமேட் சூப்பராக இருந்தது. எல்லா இடத்துலையும் நல்லா பச்சை பச்சையேன்னு சிலு சிலுன்னு இருந்தது. அதனால் அந்த டயர்டு ஒன்றும் தெரியல. பால்கனிலேருந்து எந்த பக்கம் திரும்பினாலும் அது அழகான ஒரு கார்டன் தான். எனக்கு கார்டன் ரொம்ப பிடிச்சது. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் பாறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இருந்தது. துளசி எல்லாம் இருந்தது. ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா வரும்போதே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருந்தாங்க. தலை தலைன்னு கருவேப்பிலை செடி, ரெண்டு மூணு வாழங்கன்று எல்லாம் இருந்தது. கார்டனை செட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் அது முடியல. எல்லாம் சொல்லி வச்சுருக்கேன் அக்ரிகல்ச்சர் ஃபார்மில், வந்து செட் பண்ணி கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ்லேருந்தே. அதனால் அந்த வேலையை முடிஞ்சிடக்கூடிய சீக்கிரத்தில் நான் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா காற்று சிலு சிலுன்னு. என் பையனுக்கு ஒரே ஜாலி, சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றிட்டே இருந்தான். ரொம்ப அமைதியான இடம். ஒரே மயில் சத்தம் தான். எங்கே திரும்பினாலும் மயில் சத்தம் தான் கேட்கும். சூப்பரான குண்டுமல்லி செடி வேறு இருந்தது. மருதாணி செடி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா உப்பளம் தான். உப்பு மலையில் கரைஞ்சிருச்சின்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட். நல்ல மழை பெஞ்சதுனால அது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூட ஒரு பத்து நாள் விட்டிங்கன்னா திருப்பி வந்துடும். சூப்பரான ஒரு சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான். லஞ்சுக்கு சாப்பிட்டோம் வெளியில் போயிட்டு. திருப்பியும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு வேலை இருக்குது, மெடிக்கல் செக்கப் அப்படின்னு சொன்னதுனால திருப்பியும் குவார்டர்ஸ்குள்ளே போயாச்சு. அவங்க மட்டும்தான் போயிருந்தாங்க. நான், மாமா, அப்புறம் என் பையன் மட்டும்தான் இருந்தோம். திங்ஸ் எல்லாம் எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்பாவும் பேரனும் பார்க்கில் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டு பக்கத்துலேயே பார்க்கு, அதனால் பிரச்சனையே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க. நான் மட்டும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது, பால் காய்ச்ச பாத்திரம்லாம் அதனால க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அப்படியே ஆரோ மாட்ட வேண்டிய வேலை இருந்தது, அந்த வேலையும் அப்படியே முடிச்சுட்டாங்க. எங்கே திரும்பினாலும் பச்சை பசையேன்னு இருக்குல்ல, சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே. எல்லா வேலையும் ஒரு வழியாக முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அந்த வேலையே அப்பாவையும் பேரனையும் பிக் பண்ணிட்டோம். அந்த பார்க்கில் விளாண்டுட்டு இருந்தாங்க. தூத்துக்குடி நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணிங்க. சூப்பரான ஒரு ஃபார்மு. நாட்டுக்கோழி, கருங்கோழி, புறா, வாத்து, காடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. மெயின் ரோட்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பையன் அது கூட செம்ம ஜாலியாக விளாண்டுட்டுருந்தான். நாங்கள் வந்து இந்த வாட்டி வான்கோழி தான் பிக் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பையன் அது கூட வாத்து கூட விளையாண்டுட்டே இருந்தான். ரேபிட்லாம் வாங்கணும்னு ஆசை வந்துடுச்சு அவனுக்கு. நாட்டுக்கோழி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நம்ம ஊர் நம்ம ஊர் தான் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு குட்டியாக ஒரு குளம் மாதிரி ரெடி பண்ணி அந்த வாத்து அது கூட விளையாண்டுட்டு இருந்தது. கொஞ்சம் கூட பயமே இல்லை அதுங்களுக்கெல்லாம் நம்மளை பார்த்து. ரோட்டு மேலே இருக்க பார்த்தீங்களா? தூத்துக்குடியில் யாராவது பார்க்குறீங்கன்னா இருந்தீங்கன்னா அந்த விலாக கண்டிப்பாக அங்கே பிளேஸ் போய் செக் பண்ணி பாருங்கள்.
ரேபிட் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. என் பையன் தொட்டோன்னே ஒரு சூப்பரான ஒரு ஜம்ப் வேற கொடுத்தது. அவனுக்கு அந்த ரேபிட் வேணும்னு ஒரே அழுக வேற வந்துருச்சு. கண்டிப்பாக நான் வீட்டுக்கு போய் வளர்க்க போகிறேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தான். இல்லை இதா இது வளர்க்குறது இல்லை அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழியாக கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் எப்போவுமே மழை பெய்யும்னு ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. அந்த லாங்காக தெரியுதுல்ல அந்த மழை, அந்த மழை கிட்ட போக போக லைட்டாக சாரல் மழை வேற. நல்லா ராஜா சாங்ஸ் கேட்டுக்கிட்டே வந்துட்டுருந்தோம். பையன் தாத்தா மடியிலே படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டான். அந்த வேல பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வேர்க்கடலை வெள்ளி பழம்னு சொல்லிட்டு விற்றுட்ருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே வாங்கி வச்சாச்சு. வேர்க்கடலை அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், என் பையனும் விரும்பி சாப்பிடுவான் வச்சு கொடுத்தா. சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நின்றுட்டுருந்தோம். அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், சீக்கிரமாக போயிட்டு வந்துடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் முடியவே இல்லை, மாதிரி ஆயிடுச்சு. லைட்டாக மழை வேற தூர ஆரம்பிச்சது. அப்படியே கரெக்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 6 o'clock இருக்கும் வீட்டுக்கு வரும்போதே. வரும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் இளநியெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதையும் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு லாலா கடை வேறு இருந்தது. கண்டிப்பாக எனக்கு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வேணும், காரச்சேவு எங்கள் ஊர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மினி விளாக்கும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், அதையும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னொரு விளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.